அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால என்ன பயன்கள் இருக்குன்றத பார்ப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஞாபக சக்தி வந்து அதிகமாகுங்கிறது வந்து வீட்டில் இருக்க அம்மாங்க எப்போவுமே சொல்கிற விஷயம். அதை தவிர்த்து நீரழிவு நோய் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு ரொம்ப நல்லது. இன்சுலின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மைரைஸ்டின்ங்கிற ஒரு பாலிஃபினால் இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுது, வந்து ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பாடியில் இருக்க பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணும். பெக்டின்ங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பாடியில் இருக்க பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்டூலை வந்து, ஸ்டூல் அப்படின்னு பார்த்தோன்னா மலம், அந்த மலத்தை வந்து சாஃப்டன் ஆக்கும். அதில் இருக்க மியூசிலின்ங்கிற ஒரு விஷயம், ஜெல்லி லைக்காக இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து நம்மளோட ஸ்டூலை வந்து சாஃப்டன் ஆக்கி ஈஸியாக வந்து போக வைக்கும். ஸோ இது கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. அதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டமக்கை வந்து ஃபில் அண்ட் பண்ணி நம்ம அடுத்து சாப்பிட்ற பசியை வந்து தூண்டாமல் வச்சுக்கும். ஸோ ஃபைபர் ரிச்சு கூட எடுக்கிறதுனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிலையும் ரொம்ப நல்லது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நார்மலாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடாம நைட்டு, ஒரு நைட் வந்து இப்போது நாளைக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா, முன்னாடி நைட்டுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து ஒரு வெண்டைக்காவை பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு நைட் ஃபுல்லாக அது ஊறணும், சோக் ஆயிரும். ஸோ அப்போ அது மறுநாளை காலையில் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் அதை எடுத்து குடித்து அதை மென்று சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.